महादेव TNPSC यूट्यूब चैनल सार्पा एल्लारुक्कुम पेरिय वणक्कम। सो इन्नैक्कु एडिटोरियल पेजिल एदै पत्ति कोडुत्तिरुक्कांगा अप्पडिनु केटिंगा इंदा वेस्ट एशियाला पोयिट्टु इरुक्किर प्रच्चनैय पत्ति कोडुत्तिरुक्कांगा। ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் கண்ட்ரியும் அடுத்து இந்த அராப் கண்ட்ரிஸும் அடிக்கடி நியூஸில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஆர்டிக்கல் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை, முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த பிரச்சனை இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நமக்கு முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை என்னென்னு மட்டும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி இந்த ஆர்டிக்கல் ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்கல. ஆக்சுவலி இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பின்னாடி போகணும். இந்த World War II அது நடந்துகிட்டு இருந்த டைமில் உங்களுக்கு தெரியும் ஜெர்மனியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் வந்துட்டு ஜூஸ் மக்கள் யூதர்கள் மக்களை வந்துட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் இந்த ஜூஸ் மக்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக வேற ஒரு இடம் தேவைப்படுது. ஸோ அவங்க எங்கே போய் செட்டில் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இஸ்ரேல்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுறாங்கன்னா செட்டில் ஆகுறாங்க. அங்கே ஏற்கனவே இருந்த மக்கள் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அரேப் மக்கள். ஸோ இப்போ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நாங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறோம், ஸோ நீங்கள் வந்து இங்கே செட்டில் ஆகிறத வந்துட்டு அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை அப்போ இருந்து ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜூஸ் மக்கள் யூதர்கள் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைனா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்று சேர்ற அந்த ஒரு பக்குவம் இருந்துச்சு. அதே சமயம் பயங்கரமாக அவங்கக்கிட்ட ரிசோர்ஸும் இருந்துச்சு, எல்லாருக்குமே நல்ல பணக்காசு இருக்கிற மக்கள். ஸோ அவங்க என்ன பண்ண முடியலன்னா அவங்களுக்கு இவங்களால் அரேப் மக்கள்னால ஈடு கொடுக்க முடியல. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த இஸ்ரேல் யார் கண்ட்ரோலுக்கு போயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுது, யூதர்கள் கண்ட்ரோல்கிட்ட போயிடுது. ஸோ அரேப் மக்கள் எங்கெங்கே செட்டில் ஆகுறாங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்க் நீங்கள் ஒன்று போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல அரேப் மக்கள் செட்டில் ஆகுறாங்க. அடுத்து இங்கே காசா ஸ்ட்ரிப்புன்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துலலாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அரேப் மக்கள் செட்டில் ஆகுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டுருக்கு. நடுவில் நிறையா விஷயங்கள் நடக்கும், நம்ம அதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட அதெல்லாம் தேவை கிடையாது. 1993 இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆஸ்லோ ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒன்றை போட்டு ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வந்துட்டு இந்த வெஸ்ட் பேங்கை வந்துட்டு ஓரளவுக்கு அந்த கண்ட்ரோலை வந்துட்டு அரேப் மக்கள்கிட்ட கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் இந்த வெஸ்ட் பேங்க் வந்துட்டு இஸ்ரேல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மறுபடியும் இப்போ இருக்கக்கூடிய அந்த தலைவர் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டதுனால அதுலேருந்து இந்த பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ டொனால்டு ட்ரம்ப் இதை எப்படி தீர்த்து வச்சிருக்காருங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்கை வந்துட்டு நீங்கள் அவங்க கண்ட்ரோலுக்கே அரேப் மக்கள் கண்ட்ரோலுக்கே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் உருவாகிறதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி அதை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் இந்த ஜூஸ் மக்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒத்துக்கிட்டதுனால இப்போ மறுபடியும் இந்த வெஸ்ட் பேங்க் யார்கிட்டயே போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அரேப் மக்கள்கிட்டயே போயிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பிரச்சனை. ஸோ இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த நியூஸில் எதுவும் பெருசாக உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுவும் சொல்லப்படலை. பட் இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் செகண்ட் எடிட்டோரியல் பேஜில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்கள பற்றியான ஒரு ஆர்டிக்கிள் தான் இது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த மக்களோட திறமையை வந்துட்டு வளர்க்குறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவில் வந்துட்டு கிளாட் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க் இருக்குது. கிளாட் அப்படின்னா குளோபல் ஆக்ஷன் ஆன் டிசபிலிட்டி, சரிங்களா. ஸோ யுனெஸ்கோ அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசபிலிட்டி மக்களோட கேப்பபிலிட்டி அவங்களோட திறமையை வளர்க்குறதுக்கு இவங்க வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்துட்டு பேரா அத்லட்டாக இருக்கக்கூடிய தீபா மாலிக் அவங்கள கூட கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிளாக இருந்தாலும் நிறையா சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா யூத் வித் டிசபிலிட்டிஸ் இன் இந்தியா கேன் பி த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் அசட். ஸோ இளைஞர்களாக இருக்காங்க, பட் டிசபிள் பீப்புளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அவங்க ஒரு கண்ட்ரியோட பெரிய சொத்தாக கருதப்படணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த pandemic timeல பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன புரிய வருது அப்படினா நம்ம நெய்பர்ஸ் எவ்வளவு ஹெல்தியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஹெல்தியா இருக்க முடியும். பக்கத்துல இருக்குங்களுக்கு ஒருவேளை ஏதாவது வைரல் ஃபீவர் வந்துச்சுனா உங்களுக்கு அந்த வைரல் ஃபீவர் வரும். சோ நம்ம நெய்பரோட அக்கறை அவங்களோட ஹெல்த் மேலே நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கற மாதிரி இந்த பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலி. சோ இந்த pandemic இந்த கொரோனா டைம்ல நம்மளோட ஹெல்த் மட்டும் பார்க்காம நம்ம நெய்பரோட ஹெல்த் மேலேயும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும்ங்கற மாதிரி நீங்க நினைக்கணும் அப்படிங்கற மாதிரி இந்த ஆர்டிகிளை முடிச்சிருக்காங்க. சோ இதல நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க மெயின்ஸ்ல வந்துட்டு நம்ம ஆன்சர்ல கோட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஃபெடரலிசம். ஃபெடரலிசம்னா என்ன? கூட்டாட்சி. அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது ஒரு கூட்டாட்சி முறை. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு இருக்காங்க இல்லையா, ரெண்டு பேர் சேர்ந்து ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபெடரலிசம், கூட்டாட்சி முறைன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இது நிறைய இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்காம இருக்கிறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபெடரலிசம் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருமோ, கூட்டாட்சியா இருந்து ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட வந்துட்டு அவங்க ஆட்சி பண்றது வந்துட்டு இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கிள் என்னன்னா அதை பத்தி தான் ஆக்சுவலி. இந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு 1930s அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு 3 வகையான ஒரு குரூப் இருந்திருக்காங்க. அதாவது நாம தான் ஒரு நேஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு 3 குரூப் இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்பாக அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா எத்னோ ரிலீஜியஸ் குரூப். எத்னோ ரிலீஜியஸ் குரூப் அப்படின்னா இப்போ ரிலீஜியஸ் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரிஞ்சிருக்கிற குரூப்ஸ். சரிங்களா? அதாவது இங்க என்ன ஹிந்து மகாசபா, முஸ்லிம் லீக் அந்த மாதிரி ஒரு குரூப்பை தனியா மென்ஷன் பண்றாங்க. இன்னொரு குரூப் செகண்டா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி எதை முன்னாடி வைக்கிறாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அது செக்யூலர் அப்படின்னா மதசார்பில்லாத ஒரு குரூப் தான். ஆனாலும் அவங்க வந்துட்டு காமன் கல்ச்சரை வந்துட்டு அடிப்படையாக வைக்கிறாங்க. எல்லாரும் ஒரே கல்ச்சரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரே குரூப்பாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. இதெல்லாம் 1930s நடந்தது. அடுத்து தேர்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரீஜனல் கல்ச்சர் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியான கல்ச்சர் இருக்குது, அதே கேரளாவில் ஒரு மாதிரியான கல்ச்சர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஜனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் போய் தமிழ்நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா, ஸோ நாங்களாம் ஒரு மக்கள், கேரளாவில் ஒரு கல்ச்சர் இருக்குல்ல அவங்களாம் ஒரு மக்கள், அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததும் இந்த 1930s டைம்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 3 குரூப்புமே இந்த 1930s டைம்ல இருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருந்த டைம்ல இந்த ரீஜனல் கல்ச்சர்னு சொல்ற இந்த குரூப்பை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்மர்ஜ் ஆயிட்டாங்க. அதாவது இவங்களை மட்டும் என்ன பண்ணிட்டு போதிக்கு நான் முதல்ல சுதந்திரம் வாங்குவோம், நீங்க அதுக்கப்புறம் இந்த ரீஜன் தமிழ்நாடு கேரளா அப்படிங்கிற அந்த பிரச்சனைலாம் நம்ம அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 2 குரூப்பும் சேர்ந்து இந்த குரூப்பை அடக்கிட்டாங்க. நம்ம மஸ்ட் ஃப்ரீடம் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு உங்க பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த குரூப்புக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு, என்னன்னு சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, கோயலசன்ட் நேஷனலிசம். நீங்க நியூஸ் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா அதுல பாத்துக்கோங்க, இதுல அந்த அளவுக்கு தெளிவா இருக்காது. கொயாலசன்ட் நேஷனலிசம். ஸோ கொயாலசன்ட் நேஷனலிசம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த எத்னோ ரிலீஜியஸ் குரூப்பும் காங்கிரஸ் குரூப்பும் சேர்ந்து சப்மர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பிரிஞ்சிருக்கிற மாதிரி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி பிரியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1953 நிறைய போராட்டம் பண்ணி அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா யாரோ எனக்கு அவர் பேர் சரியா மறந்து போச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, அவர் நிறைய போராட்டம் பண்ணி உண்ணாவிரதம் மாதிரி ஏதோ இருந்துதான் பாத்தீங்கன்னா ஆந்திரா வந்துட்டு தனியா பிரிச்சாங்க அது ஒரு ஸ்டேட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு தான் என்ன நடந்திருக்குன்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டாட்சி முறை வந்துட்டு இப்போ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க, ஆந்திரானா ஆந்திராவுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கழிச்சு தான் இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கூட்டாட்சி முறையை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்துட்டு கெடுக்கக்கூடாது, அந்த மக்களை எல்லா ஸ்டேட் மக்களையும் ஒரே மாதிரி நடத்தணும், வித் ரெஸ்பெக்டோட நடத்தணும் அது வந்துட்டு இப்படி பண்ணலை அப்படின்னா இது ஃபெடரலிசமை வந்துட்டு அழிக்கிறதுக்கான ஒரு வழியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் நிறைய பேர்த்துக்கு என்னென்னா எடிட்டோரியல் எல்லாத்தையும் படிக்கணும், அது இம்பார்ட்டண்ட்டோ இல்லையோ படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதில் சில பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நமக்கு எங்கேயாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த ஆர்டிக்கிள் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு எஃபெக்டிவான ஆர்டிக்கிள்னு சொல்ல முடியாது. பட் ஃபெடரலிசம் அப்படிங்கிற அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஃபெடரலிசம் மெயின்ஸில் வந்துட்டு இப்போ ஃபெடரலிசம் வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கோட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்கே நீங்கள் புதுசாக ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கொயாலசன்ட் நேஷ்னலிசம். கொயாலசன்ட் நேஷ்னலிசம்னா ஒன்றும் இல்லை, இப்போ எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் பிரிகிறாங்க இல்லையா, ஸோ ரீஜனல் வைஸாக பிரிகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொயாலசன்ட் நேஷ்னலிசம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம் மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி இந்த ஆர்டிக்கிள் அந்தளவுக்கு நமக்கு முக்கியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மால்தீவ்ஸில் அங்கே மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு, இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படிங்கிற ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி ஏன் இந்த விஷயம் இப்படி, ஏன் மால்தீவ்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக இப்போ மக்கள் ஏன் சில பேர் இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மால்தீவ்ஸில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் அப்துல்லா யாமீன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட அவ்வளோவா வந்துட்டு க்ளோஸாக இல்லை, அவர் வந்துட்டு சைனா கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தார். சைனா ஏன்னா இது மால்தீவ்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த இந்தியன் ஓஷனில் இருக்கிற மால்தீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக அது ஒரு முக்கியமான இடமா இருக்குது. அதனால் இந்தியாவும் சரி சைனாவும் சரி எப்படியாச்சும் மால்தீவ்ஸோட சப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க பங்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிரசிடென்ட் அப்துல்லா யாமீன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு சைனா கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார், இந்தியாவை வந்துட்டு அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணலைன்னா மதிக்கலை. அப்புறம் ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை வந்துட்டு ஏதோ ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா முகமது சோலிக் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவை விட இந்தியா கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறார் ஆக்சுவலி. பட் இப்போ முன்னாள் அந்த பிரசிடெண்ட்டோட சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவரை வந்துட்டு வேணும்னே பொய்யான கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் இந்தியாவோட பங்கும் இருக்குது, இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால இந்தியாவும் சூழ்ச்சி பண்ணி அவர் வந்துட்டு ஜெயில் அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவரோட சப்போர்ட்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்தியா அவுட் கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க அந்த பிரசிடென்ட் இப்ராஹிம் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி போராட்டங்கள்னால இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இருக்கிற உறவு தள்ளி போகாது, எப்பயும் போல் இது நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது அதுதான் ஆக்சுவலி இந்த பிரச்சனைனால இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் கெட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதில் எப்பயுமே நமக்கு இந்த யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது இந்த கண்டிப்பாக ஒரு நமக்கும் மற்ற கண்ட்ரி அட்லீஸ்ட் நெய்பரில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதில் ஒரு வேறு மால்தீவ்ஸை பற்றி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அவர் வந்துட்டு ப்ரோ சைனான்னு சொல்லலாம், ப்ரோ சைனா சப்போர்ட்டர் அப்படின்னா சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவர். இப்போ இருக்கிற பிரசிடென்ட் இப்ராஹிம் முகமது சோலிக் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு ப்ரோ இந்தியா சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், ஸோ அதுக்காக இந்த ஆர்டிக்கல் எடுத்தேன். அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் முக்கியமான ஆர்டிக்கல் ஆக்சுவலி. இன்னைக்கு வந்த நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஆர்டிக்கல் இது எக்ஸாக்டா முக்கியம் கிடையாது. பட் இதுல எதை பத்தி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபார்மர்ஸோட நலனை பத்தி பேசுறாங்க. ஸோ எம்எஸ்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, எம்எஸ்பி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதுதான் எம்எஸ்பி. ஆக்சுவலி இந்த ஆர்டிக்கிளை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆகஸ்ட் 27 எடிட்டோரியல் பேஜில் இந்த ஆர்டிக்கிள் கொடுத்துருந்தாங்க. நம்ம இதை ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் இதை தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல, ஏன்னா அன்னைக்கு நம்ம வீடியோவே போடலன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் 27. ஸோ அதனால் இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. பட் இந்த எடிட்டோரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இதில் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியலை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியும். ஆக்சுவலி இந்த எடிட்டோரியல் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு புதுசாக நிறையா திட்டம் கொண்டு வராமல் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற திட்டத்தையே ஒழுங்காக செயல்படுத்தினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா இ நாம் அப்படிங்கற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. e-NAM அப்படினா எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மர் வந்துட்டு அவர் உற்பத்தி பண்ற பொருளுக்கு பெஸ்டா எங்க வந்துட்டு பிரைஸ் கிடைக்குதோ அதை வந்துட்டு டிஜிட்டல் இதுல தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே என்னோட பொருளுக்கு இங்க வந்துட்டு பெஸ்டா பிரைஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா வித்துக்கலாம். ஸோ அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த e-NAM ப்ராஜெக்ட். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருந்துச்சு, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி APMCன்னு சொல்லிட்டு. ஸோ APMC படி என்ன ஆச்சுன்னா, அவங்க ஃபார்மர்ஸ் வந்துட்டு சொந்த அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சொந்த மண்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா விற்கணும். வெளியே விற்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இல்லை. அவங்கள வந்துட்டு அந்த அந்த பர்மிஷன் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த லாவை மாற்றினா தான் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண இந்த e-NAM ப்ராஜெக்ட் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிருந்திருக்கும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பண்ணல, அதனால இந்த e-NAM ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகலை. சரிங்களா? ஸோ இவங்க இந்த e-NAM ப்ராஜெக்ட்ல வந்துட்டு சொன்ன சிங்கிள் லைசன்ஸு, சிங்கிள் பாயிண்ட் லெவி, இது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கல. ஃபார்மர்ஸ்க்கு அந்த பெனிஃபிட் எதுவுமே கிடைக்கல. e-ஆக்ஷனிங்னு போட்டிருக்காங்க இல்லையா, எலக்ட்ரானிக் ஆக்ஷனிங்னா டிஜிட்டல் இதில் வந்துட்டு ஏலம் விடுறது. ஸோ என் பொருளுக்கு ஏலம் விட்டு அது எங்கே பெஸ்ட்டாக கிடைக்குதோ நான் அங்கே போய் விற்றுக்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க e-NAM ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த பாலிசிஸை வந்துட்டு அவங்க மாற்றிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கோட் பண்ணுறாங்க. 2018 பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆஷா அப்படிங்கிற ஸ்கீம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஆஷாவோட எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரதான் மந்திரி ஆஷா ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஃபார்மர்ஸோட உற்பத்தி பண்ண பொருளில் பல்ஸுக்கும் ஆயில் சீட்ஸ்க்கு மட்டும் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சோ அதை விட கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 50% என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உற்பத்தி பண்ணதில் விட 50% அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒருவேளை மார்க்கெட்டில் வந்துட்டு இதை சரியாக அவங்களுக்கு விலை போகலைன்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணுன்னா, உற்பத்தி இப்போ 100 ரூபா போட்டு உற்பத்தி பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சுன்னா 150 ரூபா அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் 2 பொருளுக்கு மட்டும்தான், பல்ஸுக்கும் ஆயில் சீட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அடுத்து இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ரொக்ரூட்மெண்ட். ப்ரைவேட் கம்பெனிஸையும் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் விலைக்கு உற்பத்தி பண்ணுற பொருளை வந்துட்டு வாங்கிறதுக்கான அனுமதி. இப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியும், ப்ரைவேட்டும் வராங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிமாண்டு வரும். நல்ல டிமாண்டு வந்துச்சு அப்படின்னா நல்ல ப்ரைஸுக்கு வந்துட்டு ஃபார்மர்ஸோட உற்பத்தியான பொருள் வந்துட்டு அவங்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சொன்னாங்க. இந்த ஆஷா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னாங்க. பட் இது எதுவுமே என்ன ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பல்ஸுக்கும் ஆயில் சீட்ஸ்க்கு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ மற்றதெல்லாம் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த பொருளும் வரல. ஸோ இந்த மாதிரி இந்த சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ என்ன கொண்டு வந்தாங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீம். ஸோ இந்த கிசான் ஸ்கீமில் ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு நிறையா நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாயை வந்துட்டு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக 2000 2000 ஃபார்மர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. இது ஆக்சுவலி ஒரு நல்ல திட்டம் தான். ஆனாலும் இதில் நிறையா இப்போ ஊழல் போய்கிட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ இந்த இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க இதையும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் நிறையா அனௌன்ஸ் பண்ணாலும் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அப்படி அப்படியே என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிள் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்போ புதுசாக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. 3 அவசர சட்டம் ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்காக தான் இந்த எடிட்டோரியல். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணதே இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்போது இன்னொரு இது வேற, அந்த மாதிரி தான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பின்னாடி கொடுத்துருக்கிறதுக்கு வாங்க, இந்த ஆர்டினன்ஸ் வந்துட்டு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அவர். ஏன்னா இவர் பிஜேபி சப்போர்ட்டர் போல், பிஜேபி பிரசிடென்ட்டு சாரி. ஸோ இவர் வந்துட்டு இந்த ஆர்டினன்ஸ் வந்துட்டு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆர்டினன்ஸ் என்ன, கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த மூணு ஆர்டினன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அதாவது எது எதுக்கெலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு அலோவ் பண்ணாமல் இருந்தாங்களோ, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாத்தையும் இவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவசர சட்டம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் படி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லா எந்த ப்ரைவேட் பார்ட்டிஸ் வேணாலும் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது பொருள் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இதுக்கு ஒரு ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொரு அவசர சட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் என்ன ஆகும்னா, அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய சில பொருட்கள் எல்லாத்துக்கும் இவ்வளோ தான் விலை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் அது. ஸோ அதையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா டெம்பரரியாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறதுனால இப்போ என்ன ஆகும்னா, அதையும் என்ன பண்ணிக்கலாம்னா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா விலையை நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ரெண்டாவது சட்டமாக கொண்டு வந்திருந்தாங்க. மூணாவது சட்டமாக வந்துட்டு இந்த ரெஸ்ட்ரிக்டிவ், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேட்டோட மண்டியில் தான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ அதையும் எடுத்து விட்டுட்டு அவங்க எந்த மார்க்கெட்டில் வேணாலும் எங்கே அவங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்குதோ அந்த மார்க்கெட்டில் விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மூணு சட்டம் அவசர சட்டம். ஆனால் இந்த மூணு அவசர சட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா தானே இருக்குது, ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இதுக்கு எதிர்த்து தான் ஃபார்மர்ஸ் வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க, சரிங்களா. என்னடா ஏன் இதுக்கு எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட்டோட இன்வால்மெண்ட் இங்கே அதிகமாக வருது ஒன்று. ஸோ ப்ரைவேட்டோட இன்வால்மெண்ட் அதிகமாக வரும்போது இப்போ முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டோட மண்டிக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட்டோட மண்டிக்கு இல்லாமல் ஒரு ப்ரைவேட் மண்டிக்கு தராங்க அப்படின்னா, அப்போ அந்த முதல்ல கவர்மெண்ட் மண்டின்னு இருக்கும்போது அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வேளை ஏதாவது பொருட்கள் வந்துட்டு சேதமாகுது, டேமேஜ் ஆகுது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறையா அந்த ரூல்ஸ் படி அசிஸ்டன்ஸ் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஹெல்ப் கிடைக்கும். பட் இப்போ ப்ரைவேட் மண்டிக்கு போகும்போது அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதனால ஃபார்மர்ஸ் என்ன ஆவாங்கன்னா அஃபெக்ட் தான் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபார்மர்ஸ் ஒரு பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போது ஃபார்மர்ஸ்க்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த e-NAM எழுதலாம், அப்புறம் பிரதான் மந்திரி ஆஷா ஸ்கீம் எழுதலாம், அப்புறம் பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீம் இப்போது போயிட்டுருக்கு இல்லையா, நீங்கள் அதை எழுதலாம். அப்புறம் இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த மூணு ஆர்டினன்ஸ் இதெல்லாம் அழகாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டாக என்ன மார்க் மேக்ஸிமம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுக்காக இந்த ஆர்டிக்கல் எடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சென்ட்ரல் விஸ்டா பிளான். சென்ட்ரல் விஸ்டா பிளான் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் கட்டடத்தை வந்துட்டு இன்னும் நிறையா வந்துட்டு டெவலப் பண்ணி புதுசாக ஒரு பார்லிமெண்ட் பில்டிங் கட்டுற ஒரு பிளான் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்ட்ரல் விஸ்டா பிளான். ஸோ இதுக்கு ஏலம் விட்டுருக்காங்க. அந்த ஏலம் யார் எடுத்திருக்காங்கன்னா டாடா கம்பெனி எடுத்திருக்காங்க. அவங்க தான் கம்மியான விலைக்கு வந்துட்டு ஏலம் எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஸ்டா பிளான்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு பார்லிமெண்ட்டை இப்போ புதுசாக கட்டுற ஒரு பிளானு. ஸோ இதுதான் அந்த பிளானோட மாடல். மற்றபடி கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அது எக்ஸாக்டாக எப்படி வருது அப்படின்னு தெரியுது. ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட் வரைக்கும் இருக்கிற அந்த மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கவர் பண்ணி இந்த விஸ்தா பிளான் கொண்டு வராங்க. ஸோ இதை இப்போ டாட்டா வந்துட்டு ஏலத்தில் எடுத்திருக்காங்க, சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ், இன்றைக்கி அனாலிசிஸ் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், எனக்கு என்னமோ இன்றைக்கி அவ்வளோ தெளிவாக எனக்கு எல்லா நியூஸையும் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரதான் மந்திரி ஆஷா ஸ்கீமோட எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரோட சிக்னேச்சரும் ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். விஷ் யூ குட் லக் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்.